ஆகஸ்ட் 13 மதுரை விமான நிலையத்துல அமைச்சர் பிடிஆர் கார் மீது பாஜகவினர் காலனி வீசிய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா பிணத்தை வச்சு சாக்கடை அரசியல் செய்யறவங்க கிட்ட இது குறித்து நான் பேச விரும்பலன்னு மான்போடு கடந்து போனார் பிடிஆர். ஆனா பிடிஆர் பதவி விலகணும்னு சொன்ன பாஜக சரவணன் இரவோடு இரவா பிடிஆர் சந்திச்சு வருத்தம் தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம பாஜகவில இருந்து விலகுவதா வெளியிட்ட அறிவிப்பு பாஜகவினருக்கே பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். கை வச்ச இடம் தவறுன்னு இந்நேரம் தமிழக பாஜக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்குன்னு ஒரு வரலாறு உண்டு. நீதி கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வருமான பி டி ராஜனின் பேரன். தென் மாவட்ட திமுகவின் முன்னணி தலைவர், சட்டப்பேரவை முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர்னு பலமுகம் கொண்ட பி டி ஆர் பழனிவேல் ராஜனின் மகன். ஒரு 100 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன். 1966 பிறந்த பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் 1987 திருச்சி NIT பொறியியல் கல்லூரியில வேதியியல் பொறியியல்ல பட்டப்படிப்பு, அதுக்கப்புறம் அமெரிக்காவின் பிரபலமான பஃபலோ பல்கலைக்கழகத்துல முதுநிலை படிப்பு, அதுக்கப்புறமா நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்துல பொறியியல் உளவியல்ல முனைவர் பட்டம், MIT ஸ்லோன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல நிதி நிர்வாகத்துல முதுநிலை பட்டம்னு பல பட்டப்படிப்புகளை முடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து 2001 அமெரிக்காவின் மிகப்பெரிய வங்கித்துறை நிறுவனங்களில் ஒன்றான லேமன் பிரதர்ஸ் நிறுவனத்துல வர்த்தகம் மற்றும் கூட்டு சேவை மேலாளராகவும் இருந்திருக்காரு. 2008 ஆஃப் ஷோர் கேபிட்டல் மார்க்கெட் நிறுவனத்தின் தலைவராகவும், அதுக்கப்புறம் சிங்கப்பூரோட ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியின் நிர்வாக இயக்குநர்னு கிட்டத்தட்ட சுமார் 20 ஆண்டுகள் சர்வதேச அளவிலான நிதித்துறை அனுபவத்தை பெற்றவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பிடி ராஜனின் மரணத்துக்கு பின்னாடி அரசியல்ல எந்த அனுபவமும் இல்லாம நிதித்துறையில பணியாற்றி கொண்டிருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்தாரு கலைஞர் கருணாநிதி. 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவரோட தந்தை பிடிஆர் பழனிவேல் ராஜன் போட்டியிட்ட அதே மதுரை மத்திய தொகுதியில போட்டியிட்டு மக்களோட நன் மதிப்புடன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அந்த தேர்தலில் திமுக ஆட்சி கட்டில இழந்தாலும் சிறப்பா களப்பணியாற்றி மதுரை மத்திய தொகுதியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அது போல காலத்திற்கேற்ப திமுகவிற்கு வலுவான IT விங் தேவை அப்படின்னு உணர்ந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் June 2017 திமுகவின் சார்பு அணிகளில் ஒன்றாக தகவல் தொழில்நுட்ப அணியை உருவாக்கி கட்சியின் கிளை மண்டலம் வரை அதை விரிவு செஞ்சார். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல்னு திமுகவின் பிரச்சாரத்தை அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து செல்ற பணியை திறம்பட செஞ்சது பிடிஆரோட IT விங். அது கட்சிக்குள்ளேயும் தற்போதைய முதல்வர் MK ஸ்டாலின் கிட்டையும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துச்சு. இதை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அரியணையில் அமர்ந்தது திமுக. சந்திச்ச 2 தேர்தல்களையும் ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்காம ஜெயிச்சு 6 மாசத்துக்கு 1 முறை தொகுதிக்கு செஞ்ச நலத்திட்டங்களை மக்கள் கிட்டேயே அறிக்கையா வழங்கி தமிழக அரசியல்ல புதிய கலாச்சாரத்தை உருவாக்குனாரு பிடிஆர். நிதியமைச்சர் பொறுப்பு மூத்த தலைவர்களுக்கு தான் வழங்கப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க அதை பிடிஆருக்கு வழங்கினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்த உடனேயே தமிழ்நாடு அரசின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஆலோசனை குழுல ரகுராம் ராஜன், எஸ்தர் ஜாஃப்லோ, ஷாந்த் ரே, அரவிந்த் சுப்பிரமணியன், எஸ் நாராயணன் இவங்க எல்லாரும் இடம்பெறக்கூடிய ஒரு குழுவை அமைச்சாரு. எந்த ஊதியமும் இல்லாம தமிழக அரசுக்காக இவங்க எல்லாரும் பணியாற்றுறாங்களாம். அதுக்கு முக்கிய காரணம் பிடிஆர். ஆட்சிக்கு வந்த போது 2வது அலை மற்றும் 3வது கொரோனா அலை பாதிப்பு, தமிழக அரசோட நிதி பற்றாக்குறை ₹5.24 லட்சம். இதை எல்லாத்தையும் சமாளிச்சு தமிழ்நாடு அரசோட சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக நிதி பற்றாக்குறையை சீரமைச்சு 7000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறையை குறைச்சாரு பிடிஆர். அதிமுக ஆட்சி முடியும் போது 5.70 லட்சம் கோடி இருந்த கடன் தொகையை 5.63 லட்சம் கோடியா குறைச்சு அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சாரு பிடிஆர். GST கூட்டங்கள்ல ஒன்றிய அரசுக்கு அவர் தெரிவிச்ச ஆலோசனைகள், வரி விதிப்புக்கு எதிராக அவர் எழுப்பிய காத்திர குரல், முன்வைச்ச கோரிக்கை, சுட்டிக்காட்டிய நிறைகுறைகள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது. GST விவகாரமா இருந்தாலும் சரி, மாநில நிதி உரிமைகளை குறைத்து கூட்டாட்சி தத்துவத்தை அளிக்கிற வகையில ஒன்றிய அரசு செயல்படும் போதெல்லாம் ஒட்டுமொத்த தேசத்திற்காக எழக்கூடிய முதல் குரல் பிடிஆருடைய குரல்னு நிச்சயமா சொல்லலாம். பாராளுமன்றத்துல விலைவாசி உயர்வு குறித்த விவாதத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக அரசு பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்காம மக்கள் மீது சுமையை ஏற்படுத்துது அப்படின்னு குற்றம் சாட்டின அடுத்த நாளே ஆதாரங்களுடன் உண்மையை அம்பலப்படுத்தினார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். திமுகவில் பொதுச் செயலாளர் பதவி எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது திமுக ஆட்சி காலத்தின் நிதியமைச்சர் பதவி. ஏன்னா திமுகவில் அண்ணா, கலைஞர், பேராசிரியர் அன்பழகனை தவிர வேற யாரும் நிதியமைச்சர் பதவியை வகிச்சதே இல்லை. திமுகவின் ஆட்சி கால திட்டங்கள் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றது போலயே பழனிவேல் தியாகராஜனும் அந்த பதவிக்கு பெருமை சேர்த்து வர காலங்கள்ல தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார்னு எல்லோருக்குமே நம்பிக்கை இருக்கு. அதுலதான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அரசின் வெற்றியும் இருக்கு.